வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. தீபாவளி பண்டிகையையொட்டி தஞ்சாவூர் மாநகரில் தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டிருந்த இடங்களில் குவிந்த குப்பைகளை அகற்றும் பணியில் சுமார் 500 நிரந்தர மற்றும் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் அதிகாலை 5 மணி முதல் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். கள தகவல்கள் என்ன? அகிலா, அதாவது தஞ்சை மாநகராட்சியில் உள்ள 13 மண்டலங்களில் 52 வார்டுகள் உள்ளன. இங்கு குடியிருப்புகள், வணிக வளாகங்கள், தெருக்கள் மற்றும் முக்கிய சாலைகளில் தினசரி 150 டன் குப்பை தேங்கும். இதனை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் தினசரி காலை மாலை என இரு வேளைகளிலும் அப்புறப்படுத்தும் பணியை மேற்கொள்வார்கள். வீடுகளில் சேகரிக்கும் குப்பையை பொது இடங்களில் சேகரிக்கும் குப்பைகளை குறிப்பிட்ட இடங்களில் குவித்து வைக்கப்பட்டு மக்கும் குப்பைகள், அக்காத குப்பைகள் என பிரித்து மாநகராட்சி வாகனங்களில் மூலம் ஜெபமாலைபுரம் குப்பை கிடங்கிற்கு கொண்டு செல்லப்படும். இந்நிலையில் தஞ்சை மாநகரில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி பள்ளி அகரகாரம், கனதட்டாங்குடி, காந்திஜி சாலை, அண்ணா சாலை, தெற்கு வீதி, பழைய பேருந்து நிலையம், தெற்கலங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டன. இந்த கடைகளில் புத்தாடைகள், பட்டாசுகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க ஏராளமானோர் இப்பகுதியில் திரண்டனர். இதனால் இப்பகுதியில் குப்பைகள் அதிகமாக சேர்ந்து தீபாவளிக்கு முந்தைய நாளும் தீபாவளி நாளில் வழக்கமான குப்பைகளுடன் பட்டாசு குப்பைகளும் சேர்ந்ததால் இரு நாட்களில் குப்பைகள் அதிகமாகின. இதனால் தஞ்சை மாநகராட்சியில் 52 வார்டுகளிலும் வழக்கத்தை விட குப்பைகள் 300 டன் கூடுதலாக குவிந்தன. இந்நிலையில் அதிகாலை 5 மணி முதல் சுமார் 500 நிரந்தர மற்றும் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் இந்த குப்பைகளை அகற்றும் பணியை செய்து வருகின்றனர். பண்டிகை முடிந்து கையோடு தூய்மை பணியாளர்கள் ஓய்வில்லாமல் குப்பை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அகிலா, விவரங்களுக்கு நன்றி. ராஜ்குமார், வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.